ஓம் நம சிவாயே. என் அன்பு குழந்தையே, எதுவும் இங்கே நிரந்தரமில்லை. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி, எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். இந்த யதார்த்தத்தை நீ முழுவதுமாக புரிந்துகொள். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்விற்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. எதிர்மறையான நிகழ்வுகளே நிகழ்ந்தாலும் இதுவும் நன்மைக்கு, இதிலும் ஏதோ ஒரு நன்மை ஒளிந்திருக்கும் என்பதை உறுதியாக நம்பு. அதுதான் உண்மையும் கூட. ஏனெனில் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு நிகழ்வும் காரண காரியமின்றி இங்கே நடைபெறுவதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு விளைவுகளும் இருக்கும். அது எப்பொழுதும் நல்ல விளைவுகளாக மட்டுமே இருக்கும். ஏனென்றால் நீ என் பிள்ளை. இவ்வுலகில் நாம் எதை செய்கின்றோமோ, எதை விதைக்கின்றோமோ அதைத்தானே பலனாக பெற முடியும். நீ நல்லவற்றை விதைத்திருக்கின்றாய், நல்ல செயல்களை செய்திருக்கின்றாய். பிறகு ஏன் இத்தனை பயப்பட வேண்டும்? நீ விதைத்ததும் நீ செய்ததும் தான் திரும்ப பெறப்போகின்றாய். அது எப்படி ஆயினும் நல்லதை செய்த நீ நல்லதை மட்டுமே பெறுவாய். காலம் கடந்து விட்டதே என்று கவலைப்படாதே. உனக்கான காலம் கைகூடி வந்துவிட்டது. இத்தனை நாளாக உன் போராட்டங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டது. உன் போராட்ட காலம் ஓய்ந்து விட்டது. இனி நீ நிம்மதியாக இருக்கலாம். கூடிய விரைவில் உன் மனதில் இருக்கும் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் வகையிலான நிகழ்வுகள் நடக்கும். மனக்குழப்பங்கள், மனச்சோர்வு, சங்கடங்கள் என்று நீ சந்தித்து வந்த எல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் போராட்டங்கள் எல்லாம் பொக்கிசமான பலனை தரப்போகின்றது. இன்று இப்போது எனது இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டு இருந்தாலும் நீ ஒவ்வொரு நொடியும் நிம்மதியாக இருக்கலாம். இப்பொழுதே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, கடந்த காலத்தை எல்லாம் கடந்துவிட்டு என் மீது நம்பிக்கை வைத்து செயற்படு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எது நல்லது என்று எனக்கு தெரியும். நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை நெருங்கி வரும். உன் வேண்டுதல்களெல்லாம் பலிக்கும் நேரமும் வந்துவிட்டது. என்னை பூரண சரணாகதி அடைந்தவர்களை நான் என்றும் கைவிட்டதில்லை.